السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله انبل ساورلي سادركله ليس நாஙகள நாங்கள் 29வது நோம்புக்ரிய وند ஓண்டனங்க பாக்க இருக்கிறோம் அது اند দোয়া நான் நோதரன் اللهم اني اعوذ بك من الهم والحزن واعوذ بك من العجز والكسل واعوذ بك من الجبن والبخل واعوذ بك من غلبة الدين دي وقهر الرجال உலோகுமே உலோகுவே இன்னியை பிக்க நான் உன்னுடன் பாதுகாப்பு தருகின்றேன் மினல் ஹம்மி வல் ஹௌசுன் ஹம் என்றா ஹௌசுன் அண்டா கவலை ஹம் என்றா சஞ்சலம் எங்களை எங்களை அலக்கழிக்கிற விஷயம் எங்கள் உள்ளத்தில் இருக்கும் இந்த விஷயம் நடந்துருவணுமே அது இடையில நிற்கிது அப்படின்ற மாதிரியான சஞ்சலமான ஒரு நிலைமைக்குது அதைத்தான் ஹம் என்று சொல்கிறது ஹசுன் அண்டா கவலைகள் துபிக்க மினல் ஆஜிஸி ஒல் கசுல் ஆவுதுபிக்க யாரா உன்னிடம் மீண்டும் நான் பாதுகாப்பு தருகின்றேன் மினல் ஆஜிஸ் ஆஜிஸ் அண்டா இயலாமை கசில் அண்டா சோம்பேறித்தனம் வவுதுபிக்க மினல் ஜுபுனி வல் புகுல் மேலும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தருகின்றேன் ஜுபுன் ஜுபுன் அண்டா கோழைத்தனம் புகுல் அண்டா பஹைல்னு சொல்லுவோம் அதாவது கஞ்சத்தனம் வாவுதுபிக்க மின் காலபதி தைனி ஒக்கர் ரிஜால் மேலும் யார்தான் உன்னிடம் பாதுகாப்பு தருகின்றேன் மின் காலபதி தைன் கடன் மிகச்ச ஒரு நிலைமை கடனை திருப்பி கொடுத்து கொள்ள இல்லாத ஒரு நிலைமை மிகைத்த ஒரு நிலைமையிலிருந்தும் ஒகர் ரிஜால் மனிதர்கள்ட அதாவது அவங்கள்ட எதேச்ச அதிகாரம் அவங்கள்ட இன்ஃப்ளூன்ஸ் அதாவது நாங்கள் எங்களை மீறினே പലർ എങ്ങൾ ഇൻഫ്ലുവൻസ് പണുവാങ് കുടുംബത്തിലോ ഇതിൽ എങ്ങനെ അവങ്ങളുടെ ഇതുകളെ മീറി നാളെ വരും കൊണ്ടാമരിക്കും അത് താണ്ടി സമൂഹത്തിൽ ഉള്ളവങ്ങളേ എങ്ങനെ എങ്ങൾക്ക് മേലെ ഏറി മിതിച്ച് കൊണ്ട് ഈക്കുന്ന നിലമേലും വന്നിടും അതാണ് അത് മനുഷ്യരുടെ എതിർച്ചാധികാര തനം എങ്ങളുടെ വിഷയത്തിൽ അവങ്ങളുടെ എല്ല മീറിയ അത് கட்டுப்பாட்டை உள்ள கட்டுப்படுத்துகிற நிலைமை இதுகள் இருந்தெல்லாம் உன்னிடம் பாதுகாப்பு தடுண என்று சொல்லலா ஒளி சொல்லாமல் அவங்க கேட்குறவங்களாம் இருந்துக்கிறாங்க இந்த ஹதீஸ் இன்னொரு இடத்துல என்றால் ஒரு மனுஷன் பா மஸ்ஜிதுக்கு வந்து இருந்திக்கிறாரு அப்புறம் ரசுல்லா கேட்டிக்கிறாங்க வந்து நீ இங்கே மஸ்ஜிதில் கூட குறைய வந்து இருக்கிறீங்கன்னு அப்போ அந்த மனுஷன் சொல்கிறாரு எனக்கு கடன் மிகச்சிருக்குது கடனை திருப்பி கொடுத்து கொள்ள இல்லாத அளவுக்கு கூட குறை இருக்குதுன்னு சொல்கிற நேரம் சொல்லலாவளி அவங்க சொல்லி கொடுத்துக்கிறாங்க நீங்கள் இதை ஓதுங்கன்னு சொல்லி அப்போ அதான் அப்போ இந்த துவாவும் எனக்கு ஒரு பிடிச்சமான துவா மாத்திரமல்ல பாருங்கள் அல்லாஹ் கிட்டே எத்தனை விஷயத்துலேருந்து பாதுகாப்பு தர்றன்னு பாதுகாப்பு தர்றது என்று சொல்லும்போது நாங்கள் விலையும் கொள்ளுற ஒப்வியஸ்லி அதுக்குள்ள உள்ளால் உள்ள விஷயம்தான் அதாவது இது இஸ்லாம் விரும்ப இல்லைன்றது மனித நேமும் விரும்புவது இல்லை விரும்பாது இதுகளை ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஹியூமன் லிவிங்குக்கு இதுகளெல்லாம் தடை தடை இஸ்லாமும் ஒருபோதும் இதுகளை ஆதரிக்காது இந்த இதுகளில் எதேனும் சுமந்து கொண்டிருக்கிறத இஸ்லாம் ஒரு நாளும் ஆதரிக்காது எனவே நாங்கள் இதுகளில் இருந்து பாதுகாப்பு தாய் ஆகலான்னு கேட்குற நாங்கள் இதுகளில் இருந்து விலகி ஈக்கிறதுக்கான என்ன மெக்கானிசம் எவ்வளோ எப்படியான மை மை மைண்ட் செட்டை வச்சுக்கொள்வது எப்படியான குடும்ப சமூக பின்னணியை தேர்ந்தெடுத்து கொள்ளணும் எப்படி நடந்து கொள்ளணும் என்றதெல்லாம் முக்கியம் இந்த இதுகளை எங்களுக்கு அந்நெசரிலே வந்து அணுக அமைக்கிறதுக்கு உதாரணத்துக்கு சொல்லுங்கள் ஹம் வேண்டா அதாவது ஒரு சஞ்சலமான நிலைமை அந்த விஷயம் இந்த விஷயம் அது முடியலை இப்படி முடியணும் இது நடக்கணுமே அப்போ அதுக்கு வந்து ஒன்றும் நாங்கள் துவா செய்கிறவங்கள அழிக்கிறோம் ஹஸ்பி அல்லா எல்லா போதுமானவன் என்று காலையிலேயும் மாலையிலேயும் எல்லா கிட்ட பொறுப்பு கொடுக்குறவங்களா அடிக்கிறோம் அதே நேரம் வந்து எல்லைக்கு மேலே உள்ள விஷயங்களை நாங்கள் தூக்கி போட்டு கொள் இருக்குது எங்கள்கிட்ட கெப்பாசிட்டிக்கு தான் நாங்கள் விஷயங்களை சுமக்க பழகணும் அப்போ நாங்களாக அள்ளி தூக்கி போட்டுக்கொள்ளக்கூடாதுன்றது அது மாதிரி ஹசுன் கவலை என்ற விஷயத்தில் நாங்கள் சீரியஸாக டெவலப் பண்ணி கொள்ளணும் ம மனநிலையை வந்து வந்து அல்லாவை மீறி ஒன்றும் வாறதில்லை அல்ல எல்லாம் அல்லாட அனுமதியோடு தான் அவனும் நடந்து கொண்டிருக்கிது எதுவுமே சொல்லி இன்னமே அருள்மிக்க அருளாளனான அல்லா இதுகளை சோதனைக்காக சோதனைக்காகத்தாரோ இதை நீக்கி போடுவான் நாங்கள் வாழ்க்கையில் செல்லற பார்க்குறோம் அவங்கள எப்போ பார்த்தாலும் அவங்கள கவலை இன்னும் செல்லற பார்க்குறோம் எப்போ பார்த்தாலும் அவங்க ஹாப்பி அப்போ இது என்ன இது அது அல்லா இப்போ காலம் முழுக்க அவங்களுக்கு இவங்க ஒருத்தர் கவலையை கொடுத்து கொண்டிருக்கிறான் ஒருத்தருக்கு ஹாப்பியாக கொடுத்துக்கொண்டு ஈர்க்கிறான்ன்றதா இல்லை அது வந்து அவங்க தேர்ந்தெடுத்துக்கொண்ட லைஃப் ஸ்டைல் அவங்க தேர்ந்தெடுத்துக்கொண்ட மனோநிலை எப்படி ஈர்க்கிறதுன்றது அவங்க சந்தோஷமான மனிதர்களோடு பழகுறாங்களா இருக்கும் அளவுக்கு மி மீறிய பொறுப்புகளுக்குள்ள பொய்த்து கொள்ள அமைக்கிறாங்களா இருக்கும் ஃபஜீர் தொழுது கொள்கிறாங்களா இருக்கும் நல்ல சூழலில் இருக்கிறாங்க எல்லாருக்கும் இப்படி ஒரு அப்படி இந்த மாதிரி சில சில அட்டிடியூட்ஸ் அந்த அட்டிட்யூடால் சிலர் நல்லா இருக்கிறாங்க சிலர் வந்து காலமுழுக்க அவங்கள கண்டால் கவலை அவ அவங்க அவங்க கவலை மட்டும் இல்லை அவங்கள அவங்களோட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் அவங்க மற்றவங்களுக்கும் கவலையே கொடுத்து அனுப்பிடுவாங்க அப்போ இது வந்து எல்லாம் கொடுக்குறான் என்றதா அல்லது அவர் எடுத்துக்கொள்ளுறாரன்றதான் ஒன்று இருக்குது எனவே இந்த இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் ஒன்று இது கவலை இல்லாத கூலாக இருக்கிற லைஃப் ஸ்டைல் ஒன்று இருக்குது அந்த லைஃப் ஸ்டைல் என்றதை நாங்கள் தேடிக்கொள்ள பார்க்கணும் அது மாதிரி அஜிஸ் இயலாமை கசல் அதாவது சோ சோம்பரித்தனம் அப்போ இயலாமை என்றதையும் என்றது உண்மையில் அப்போ இயலுமான நிலைமையை மாற்றி அதுக்காக படிக்கிறது ஸ்கில்லுகளை டெவலப் பண்ணிக்கொள்வது என்ற மாதிரி இருக்கணும் எல்லாமே காலம் முழுக்க இயலாமல் இருக்குது என்றது அடுத்தது இயலாமல் இருக்கும் ஒரு மனுஷனுக்கு சில விஷயம் அதை வச்சுக்கொண்டு அவர் வந்து இன்ஃபீரியர் அதாவது ம மனசு தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளாயிடக்கூடாது எல்லாருக்கும் எல்லாம் இயலாது எல்லாருக்கும் எல்லா ஏழ்மை உணம் அவர் நினைச்சா அது இயலாமையா போய்டும் எனவே வந்து அவர் வந்து இந்த கோலண்டு எடுங்களேன் இதை உதா எடு அவருக்கு வந்து எல்லாமே எல்லாம் இருக்கும் அப்படி எனவே நான் நான் ஒரு லிமிட்டடான கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன் எனக்கு செலவு ஏழும் செலது ஏலாதுன்றதை தெரிஞ்சிக்கணும் எனவே அவருடைய அளவுக்கு மீறி ஒருத்தர் ஒரு விஷயங்களை யோசித்தா அவருக்கு எல்லாமே ஏலாத மாதிரி தான் விளங்கும் அப்போ எது எனக்கு ஏலும்ன்றது விளங்கிட்டா அது இதெல்லாம் மேலும் எது எனக்கு ஏழாதுன்ற வேலைன்னா இதுகள் எனக்கு ஏழாது என்னோட சம்மந்தப்பட்டது அப்போ அதுகளில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஏலாதுகளை ஏலும் கொள்ள பார்க்கலமே அல்லாமல் அதெல்லாம் ஒரு முணக்கமாக இதெல்லாம் ஏலாதே என்று சொல்லி ஒரு பெரிய கம்ப்ளைண்டாக ப்ராப்ளமாக ஆக்கிக்கொள்ளக்கூடாது அது மாதிரி சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனமும் நாங்கள் எங்கட கையில் இருக்கிறது இந்த விஷயங்கள் நாங்கள் உற்சாக கொள்ளணும் வேண்டது அது மாதிரி ஜுபுன் ஜிபுன் ஜுபுன் ஜிபுனாண்டா கோழைத்தனம் இனி கோழைத்தனத்தை அது கொஞ்சம் அது சிலருக்கு இருப்பாங்க நல்ல வி தைரியம் விற்கும் சிலருக்கு தைரியம் குறைவாக இருக்கும் இனி அல்லாஹ் கிட்ட தான் அது கேட்க வேண்டி இருக்குது புகுல் மாதிரி அந்த கஞ்சத்தனம் கஞ்சத்தனத்துல இருந்து முடியுமானாலும் நாங்கள் இதாக கொள்ளணும் அது போய்க்கு கலப்பதி கார் ரிஜா கடன் மிகச்ச நிலைமை அது மாதிரி மனிதருடைய அடக்கி ஆள நிலைமைகள் என்று சொல்கிற என்ற நிலைமை எனவே இதுகளை நல்ல மைண்டில் எடுத்து நாங்கள் துவா செய்யும்போது சும்மா ஒரு ஒரு சாதாரணமாக அப்படி சும்மா ஓதி விட்டுறது இல்லாமல் இதை உள்ளத்தில் எடுத்து நாங்கள் துவா செய்கிறவங்க லாரிக்கூடம் ஓன்யா ஔவுது பி கேபின் அல் வல் ஹசின் அல்ல தேவையற்ற சஞ்சலமான நிலைமைகள் கவலை அதிகரித்த கவலை இவற்றை விட்டுடன் பாதுகாப்படுகின்றேன் வவுது பிக்கவினால் ஆஜிஜிவால் கசல் அதாவது இயலாமை கசில் அதாவது சோம்பேறித்தனம் இதில் இருந்து ஒன்று பாதுகாப்படுகின்றேன் வாவது ஜுபினி வால் புகுல் கோழைத்தனம் புகுல் அதாவது கஞ்ச தனத்திலிருந்து பாதுகாப்பு தருகிறேன் வாதுபிக்க பற்றி தேனி கருச்சல் கடன் மிகச்ச நிலைமை மனிதர்களுடைய எதேச்ச அதிகாரமான என் மீது எதேச்ச அதிகாரம் செலுத்துகிற நிலைமைகள் இவற்றிலிருந்தெல்லாம் எல்லாம் என்ன என்ன நீ என்ன இவற்றிலிருந்தெல்லாம் உன்ன பாதுகாப்பு தடுறேன் என்று நாங்கள் அதை விளங்கி அதை கருத்தை விளங்கி ஓதுறவங்களாக இருப்போம் பர்சனலியே நாங்கள் ட்ரை பண்ணுவோம் இந்த மாதிரி விஷயங்கள் எங்களை அணுக அமைக்கிறதுக்கு எங்களால் எங்களால் முடிமான விஷயங்களை முயற்சித்து இதுகளில் இருந்து நாங்கள் எங்களை தள்ளி தூரமாக்கி கொள்வோம் இது ஹதீஸ் அல்ல சல்லா அலுவலிஸ்லாமா ஓதி வந்ததாக வர்ற துவா எனவே நாங்களும் எங்களோட துவாக்களோட இதை பாடமாக்கின துவாக்களில் உண்டாக இதை ஆக்கி கொள்வோம் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ